ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குக்கிங் நியூஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டுக்கு உபயோகமான 15 அமேசிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிப் 1, டேபிள் டாப் வெட் கிரைண்டரில் மாவு ஆட்டுறதை விட அதை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ கிரைண்டரை ஈஸியாக வாஷ் பண்ண மாவு அரைச்சி முடித்ததும் இந்த மாதிரி கல் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கிரைண்டரை ஆன்லேயே ஓட விடுங்க. அதுக்கப்புறம் கம்பி நாரை வச்சு அங்கங்கே வச்சு எடுத்தீங்கனாவே போதும், கிரைண்டர் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். டிப் 2, நம்ம மளிகை பொருட்களை இந்த மாதிரி டப்பாவில் கொட்டிட்டு அதுக்குள்ளே ஸ்பூனை போட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே ஸ்பூனை போட ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பூனை திருப்பி இந்த மாதிரி அதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் 3, நம்ம சப்பாத்திக்கோ இல்லைனா பூரிக்கோ மாவு தேய்க்கும்போது கல்லில் ஒட்டாமல் இருக்க மாவு யூஸ் பண்ணுவோம். அப்படி மாவு யூஸ் பண்ணும்போது அளவு தெரியாமல் அதிகமாக கொட்டிடுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய சேஃப்டி பின்னோ இல்லை ஊசியோ வச்சு மூடியில் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மூடி ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த டப்பாவில் கோதுமை மாவை ஃபில் பண்ணி வச்சிடுறேன். சப்பாத்திக்கு மாவு தேய்க்கும் போது இந்த டப்பாவை யூஸ் பண்ணி சப்பாத்தி கல்லில் மாவு ஸ்ப்ரெட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால மாவு வீணாகிறது ரொம்பவே தடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் 4, சிலிண்டர் அப்படியே டைல்ஸில் வைக்கும்போது சிலிண்டரோட அச்சு டைல்ஸில் அப்படியே பதிஞ்சிடும். ஸோ அதை துடைக்க ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கீழே மேட்டோ இல்லைனா பழைய துணியோ போட்டு விட்டுட்டோம்னா டைல்ஸில் வர கறியை அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கூட்டும் போதோ இல்லைனா துடைக்கும் போதோ இந்த மேட்டை லைட்டாக இழுத்தா போதும், சிலிண்டர் ஈஸியாக மூவ் ஆகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் 5, கிச்சனில் இருக்க சிசரை கல்லுப்பில் இந்த மாதிரி 30-40 times கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சிசர் நல்லா ஷார்ப் ஆகிடும். அதே மாதிரி கல்லுப்பை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணோம் அப்படின்னா மிக்சி பிளேடும் நல்லா ஷார்ப் ஆகிடும். டிப் 6, சில நேரம் கட்டி வெல்லத்தை பொடி பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மத்து கல்லவை யூஸ் பண்ணி பொடி பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா காய் சீவுறது இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி வெல்லத்தை சீவனிங்கன்னா வெல்லம் நல்லா தூள் தூளாக கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் 7, எல்லா வித மாவுலேயும் வண்டு வராமல் இருக்க அதில் கொஞ்சமாக பொடி உப்பு கலந்து அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாவில் வண்டு வராமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மாவை எடுத்து சமைக்க யூஸ் பண்ணும்போது உப்பை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மாவில் ஏற்கனவே ஸ்டோர் பண்ண உப்பை ஆட் பண்ணியிருக்கோம். 8th டிப், எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிப், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு சொல்லலாம். நம்மளோட கையை அழகுபடுத்த மருதாணியோ இல்லை கோனோ யூஸ் பண்ணுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போகணும், மருதாணி பறிக்க டைம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு குங்குமம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. கோன் வைக்கிற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் கோன் ரெடி. இதை நீங்கள் பட்ஸை வச்சியோ இல்லைனா கையை யூஸ் பண்ணியோ டிசைன்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக அலையாமல் சூப்பராக இருக்கும். நான் இதை யூஸ் பண்ணி டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேண்டை வாஷ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ அழகாக நம்ம மருதாணி போட்ட மாதிரி எவ்வளோ சூப்பராக செவந்து வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிப் 9, பூண்டை உரிக்க ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு பூண்டோட சென்டரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக உரிச்சிங்கன்னா பூண்டோட தூள் ரொம்பவே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிப் 10, வெங்காயம் அரியும் போது கண்ணீரியும் கண்ணிலிருந்து தண்ணி தாரதாரியாக கொட்டும். ஸோ அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியை ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை அரிஞ்சோம் அப்படின்னா கண்ணீரிச்சல் இல்லாமல் எவ்வளோ வெங்காயம் வேணாலும் ஈஸியாக அரியலாம். 11th டிப், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி அரைக்கும் போது இஞ்சி 40%ம் பூண்டு 60%ம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்டோட கரெக்டான ரேஷியோ. டிப் 12, சர்க்கரையில் எறும்பு வராமல் இருக்கு அதில் ஒரு 4-5 கிராம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சர்க்கரையில் எறும்பு வராமல் தடுக்கலாம். டிப் 13, எலுமிச்சம்பழத்தை அழுகாமல் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண ஒரு நியூஸ் பேப்பரில் எலுமிச்சம்பழத்தை வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1 மாதம் ஆனாலும் எலுமிச்சம்பழத்தை எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 14th டிப், ஆயில் கீழே சிந்திடுச்சுன்னா துடைக்க ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ ஆயிலை ஈஸியாக க்ளீன் பண்ண அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவை தூவிட்டு ஒரு கிளாத்தை வச்சு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஆயில் ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதுக்கு நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு இல்லைனா எந்த மாவை வேணாலும் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டிப், 15th டிப்,
டோர் செவுத்தில் அடிக்காமல் இருக்க கால் மீதியை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்கன்னா டோர் செவுத்தில் முட்டுறதை தடுக்கலாம். உள் சைட் கொஞ்சமும் வெளி சைடில் முக்காவாசி மேட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா மேட் கால் துடைக்கவும், உள்ளே பார்த்தீங்கன்னா டோரை ஸ்டாப் பண்ணவும் 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.